தொடர்ந்து இதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இப்பவும் கேட்குறீங்க, இது மாதிரி நடந்துக்கிறது அதிமுகவுடைய கலை, அவங்க பாணி தான் இது. சென்னையில் திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சர் இருந்தப்போ, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஏஷியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையமாக அதை கட்டணும். ஆனால் கட்டி முடித்து திறப்பு விழாக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம், ஜெயலலிதா அமர் வந்து அவங்க பேரை வச்சுக்கிட்டு அதை திறந்து வச்சாங்க. நாங்கள் அதுக்கு கவலைப்படல. அதே மாதிரி தலைமைச் செயலகத்தை திமுக ஆட்சியில் தான் புதுசாக கட்டணும், ஓமந்தூர் அரசின தோட்டத்தில். அதை ஆட்சிக்கு வந்து அதிமுக என்ன பண்ணுச்சு, அதை அரசு மருத்துவமனையாக மாற்றி அரசியல் பண்ணுச்சு. சென்னையில் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ நான் துணை முதலமைச்சராக இருந்தேன். நானே ஜப்பான் நாட்டுக்கு போய் அங்கே நிதி உதவி பெற்று, அதன் மூலமாகத்தான் மத்திய அரசினுடைய உதவியை பெற்று அதை நாம் தொடங்கி வச்சோம். அன்னைக்கு அதை எதிர்த்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அதை எதிர்த்தாங்க, மெட்ரோ தேவையில்லை என்று வெளிப்படையாகவே சொன்னாங்க. பின்னர் அதை திறப்பு விடாத போது தன்னுடைய பேரை பொறிச்சுக்கிட்டு கல்வெட்டையும் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி பேர கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஆக அந்த நூலகத்தை திமுக ஆட்சியில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் தான் கட்டி திறந்து வச்சார். ஆனால் ஆட்சி அதிமுக வந்ததுக்கு பிறகு அதை பாழ்படுத்தணும்னு அதை எப்படிலாம் சீகரிச்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு போய் வாதாடி போராடி அதை நிலைநாட்டி இருக்கிறோம். இப்படியே சொல்லிட்டு போனால் இந்த பட்டியலின்னு நின்று போவோம். இந்த வரலாறுகள்லாம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அம்மா பேரில் உணவகம், அதை மூடிடுவாங்க மூடிடுவாங்கன்னு திட்டமிட்டு போய் பிரச்சாரமே பண்ணாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அதை இது வரைக்கும் மூடலை, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க அந்த புத்தக பையிலுக்கு பாருங்கள், அந்த புத்தக பையில் அவங்க ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு அன்றைக்கு மாணவர்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் நம்ம ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொஞ்சம் மீந்து போயிருந்தது. அது மீந்து போன நேரத்தில் அரசு அதிகாரிகள் எல்லாம் என்னிடத்தில் வந்து கேட்டாங்க, இதை மாற்றிடலாம், இது ஏன்னா ஏற்கனவே இந்த முதலமைச்சர் படம் இருக்குது, எனவே உங்கள் படத்தை போடுறோம் அப்படிலாம் சொன்னான். யார் படமும் போட வேண்டாம், இருக்கிறத அப்படியே இருக்கட்டும், இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு வரும், இதை மாற்றினீங்கன்னா அந்த இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ளாது, எனவே அப்படியே இருக்கட்டும்னு சொன்னவன் தான் நான். ஏன்னா இதையெல்லாம் இந்த கேள்வியில் கேட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை வந்து வெளிப்படையாக அவர் சொன்னார்னா அதுக்கு உரிய விளக்கத்தை நம்மளால் சொல்ல முடியும். அதனால் விளக்கமாக அதுக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் தமிழரை பிரதமராக ஆக்க போகிறேன்னு சொல்லுவது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. மோடி மேலே என்ன கோபம்னு தெரியல. 2024 பாஜகவினுடைய பிரதம வேட்பாளராக தமிழர் வரணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா, தமிழிசை இருக்கிறாங்க, முருகன் இருக்கார், ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எதிர்ப்பதில் நாங்களும் மும்முரமாக இருக்கிறோம். ஆய்வில் இருக்கு. நான் சேலத்தில் நடந்த செயலூரர் கூட்டத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதாவது பிஜேபி ஆட்சி இருந்தப்போ எந்த சிறப்பு திட்டமும் இந்த 9 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வரல. ஆனால் ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி இருந்த திமுக, அப்போ ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஆட்சியில் என்னென்ன தனி சிறப்புகள் எல்லாம் திட்டங்களாக வந்துச்சு அப்படிங்கிறத பட்டியல் போட்டு நான் காட்டியிருக்கிறேன்.
அதை அவர் வேலை அவர் படித்து படிக்கலையா இல்லை அதை படித்து அதை யாரும் எடுத்து சொல்லலையா அப்படிங்கிறதா எனக்கு சந்தேகம். பாஜகனுடைய 9 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதை சொல்லணும்னா சென்னைக்கு புதுசாக கிடைச்ச மெட்ரோ ரயில், அதே மாதிரி தமிழுக்கு செம்மொழி தகுதி, தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம், சேது சமுத்திர திட்டம், உரகடத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை, நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகனேக்கல்ல கூட்டுக்குடிநீர் திட்டம், சென்னைக்கு அருகில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், கரூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இதே போல் தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே எந்த திட்டத்துக்கும் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு செய்வதை நான் கேட்கல. அனைத்து மாநிலத்திற்கும் செய்யப்படும் பொதுவான இடத்துல தமிழ்நாடு இருக்கப்பட்டு இருப்பதை இணைக்கப்பட்டிருப்பதை பற்றி நான் கேட்கல. இன்றைக்கி ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு மாநிலமும் நிதி கொடுத்துட்ருக்கு மத்திய அரசுக்கு, இது ஒன்றிய அரசுக்கு. ஆக இந்த ஜிஎஸ்டி நிதியை வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக கொடுத்துருக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு நிதி கொடுக்கறதுல ரொம்ப குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்கு, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் அடிப்படையாக வச்சு கேட்டேன். அதே மாதிரி மதுரையில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே அன்றைக்கி நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதை உறுதி கொடுத்தார், அறிவித்தாங்க. அது என்னாச்சு, பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் பல முறை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தப்போ கட்டி நடந்துருக்கு 50% முடிஞ்சிருச்சு 75% முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு போனார். தவிர இது வரைக்கும் எந்த பணியும் அது நடத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதையெல்லாம் மூடி மறைத்து அவர் ஏதோ பேசிட்டு போயிருக்காரு. தவிர நான் கேட்ட கேள்விக்கு எதற்கும் பதில் தரல. எதுங்க அப்படி, அதெல்லாம் வந்து அதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள். எதுங்க திமுக ஆட்சியில் இருந்தப்போ எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை அன்னைக்கு தேவைப்படலை. ஏன்னா நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு கிடந்து அதிக அளவில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இது அறிவித்தது யாரு, திமுக அறிவித்தது மத்திய அரசு, அவங்க தான் செய்யணுதான். ஆக இந்த கேள்வி அவர் கேட்பதே ஒரு பொறுப்புள்ள ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகல்ல. ரஃபேல் ஊழல் அதானி ஊழல் இன்னைக்கு இந்தியாவே தலை குனிஞ்சு நிற்குது. முதல்ல அதுக்கு பதில் சொல்லட்டும், அதுக்கு பதில் அதுக்கு பதில் சொல்லட்டும். முடியக்கூடிய நிலையில் இருக்கு, விரைவில் திறக்கப்படும்.